ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான தகவல் நிறைய காத்துட்ருக்கு. என்னுடைய அன்பு வணக்கங்கள். ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஓம் காலி காலியை சித்மகே ஸ்மசான வாசிஞ்சே தீமகி தன்னோ கோர பிரச்சோதயா. அன்பு அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நம்ம நட்சத்திர தரவரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய 19வது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா முதன்மைகள் நிறந்த மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் வந்து பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க மூல நட்சத்திரம் எப்படா சார் போடுவாங்கன்ட்டு. மூல நட்சத்திரத்தை பற்றி நிறைய ஸ்பெஷல் இருக்குது. சில பேர் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன கொடுத்துருக்குங்கிறது நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதாவது 27 நட்சத்திரத்தினுடைய அடங்கிய தொகுதியில் மூல நட்சத்திரம் வந்து 19வது நட்சத்திரமாக பெற்றுள்ளது. தனுசு ராசியில் இந்த மூல நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் தனுசு ராசியில் அடங்குது. இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையை வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசையின் கடவுளும் அஷ்ட திக்கு பாலர்களில் ஒருவரான நிருதி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பரிகார விருட்சம் வந்து பார்க்கும் பொழுது மாமரமாக வருகின்றது. தல விருட்சமாக பார்த்திங்கன்னா அந்தந்த ஆலயங்களில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார தலமாக வருகின்றது மாமரம். இது வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி குரு பகவான் வருகின்றார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த சூரிய பிரகாசத்தோடு திகழக்கூடியவர்கள் என ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் மூல நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஆகும், ஆனால் பெண்களுக்கு அத்தனை நல்லதல்ல என்ற ஒரு கருத்தும் நிலவி கொண்டு வந்திருக்கின்றது. இதை வெளிப்படுத்தும் விதமாக ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நேர்மூலம் என்ற ஒரு பழமொழியும் நம்ம நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்குது. இது வந்து நிஜமாக ஒரு உண்மையான விஷயம் இல்லை. முதல்ல நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஆண்னா அரசாலும் பெண்ணா நேர்மூலம், அதனால் மூல நட்சத்திர பெண்களை வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாதுங்கிறது வந்துலாம் ஒரு தப்பான ஒரு கருத்து, தயவுசெய்து நம்ப வேண்டாம். மூல நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை ஆண்களும் அரசாளர்கள் ஆவதில்லை. அதேமாதிரி மூல நட்சத்திரத்தில் பிறந்த பலர் கட்டட வேலையை செய்வதையும் ரோடு போடுகின்ற வேலையை செய்வதையும் குறைந்த சம்பாத்தியம் வேலை செய்கிறதையும் நம்ம கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கும். அதுபோலவே மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குடும்பம் வந்து சகல வசதியாக இருப்பதையும் அந்த பெண்கள் திருமணமாகி புகுந்த வீடு சென்று கார் பங்களா நிலப்புலம் தொழில் முன்னேற்றம் என்ற சகல சௌபாகியங்களோடு வாழ்வதையும் நம்ம கண்கூடாக பார்த்துட்டு தான் இருப்போம். ஆகவே ஒரு மனிதரின் ஏற்றத்துக்கும் வீழ்ச்சிக்கும் வெறும் நட்சத்திரங்கள் மட்டுமே காரணம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற கிரக நிலைகளும் அடிப்படையாக அமைகின்றதுங்கிறது தான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அப்போ மூல நட்சத்திர பெண்கள் வந்துச்சு அப்படின்னா ஒதுக்காதீங்க. முதல்ல அது வந்து நம்மளுடைய கிரக நிலைகளுக்கு ஒத்து போகிறதாங்கிறத முதல்ல செக் பண்ணிட்டு தான் நம்ம வார்த்தைகள் எல்லாம் விடணும். அதே மாதிரி இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளாக இருந்தால் தமிழ் பெயர்களாக முதல் எழுத்துக்கள்லாம் வந்து ஏ யா யோ குறில்பா நெடில்பா நெடில்பி ஆகிய எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் பெயர்களை வைத்தால் எதிர்காலம் வந்து சிறப்பாக அமையும். பரணி பரதன் பரத்குமார் பசுபதி பத்மநாபன் பார்கவன் பார்த்தசாரதி யோகேஷ் யோகானந்தன் போன்ற பெயர்களை வந்து ஆண் குழந்தைகளுக்கு சூட்டலாம். பவித்ரா பரிமலா பங்கஜா பத்மினி பிந்து பார்வதி பார்கவி பானுமதி யோகலக்ஷ்மி யோகநித்யா ஆகிய பெயர்களை வந்து பெண் குழந்தைகளுக்கெல்லாம் வைக்கலாம். அதே மாதிரி இந்த அதிதேவதை பரிகார மோதிரங்களாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவான் உருவம் பதித்த மோதிரத்தை அணிந்து கொண்டால் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறலாம். இவர்களுடைய ராசிக்கள் வந்து வைடூரியமாக வருகின்றது. இதனை அணிந்து கொண்டால் தீராத வியாதிகளும் தீரும், எதிரிகளினுடைய தொல்லையும் மறையும், கல்விகள் வந்து சிறக்கும். பொது குணங்களாக பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரத்தினுடைய அதிபதி வந்து வர்றது வந்து கேது பகவான் வருகின்றார். இந்த நட்சத்திரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சனை புத்திரன் அதாவது ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவதரிக்கின்றார். எனவே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை விட ஒழுக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இவர்கள் ஐம்புலன்களை அதன் இஷ்டத்திற்கு ஓடவிடாமல் அடக்கியாலும் திறமை படைத்தவர்கள். இவர்கள் இல்லறத்தில் இருந்தாலும் ஆன்மீகத்தில் அதிகப்பற்று உடையவர்கள். தியானம் யோகா என்று கற்றுக்கொள்வதிலும் சித்தர்களை மகான்களை வழிபாடு செய்வதிலும் ஆர்வமுடையவர்களாக
இருப்பார்கள். அதாவது இவர்களுக்கு கம்பீரமான தோற்றமும் எடுத்த காரியத்தை எத்தனை தடங்கள் வந்தாலும் செய்து முடிக்கக்கூடிய திறனும் உரியது. தெய்வ பக்தி கொண்டவர்கள் இவர்கள். எந்த சங்கடத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் துணிச்சலும் பெற்றவர்கள். அலுவலகத்தில் வந்து தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறைகள்லாம் இவங்க எடுக்க மாட்டாங்க. சுய கௌரவத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள். அவர்களை யார் மதிக்கின்றார்களோ அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். கண்டு கொள்ளாதவர்களை அலட்சியம் செய்வார்கள். மூல நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 முதலே பேச்சு திறமையோடு காணப்படுபவர்கள். விலையும் பெயர் முறையிலேயே தெரியும் என்ற கூற்றுக்கு போல இவர்களுக்கு பொறுத்தவரை தான் அது உண்மையிலே இவர்களுக்கு பொருந்தும். இந்த நட்சத்திரத்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியும் பொறாமையும் கொண்டவர்கள். விரோதத்தை வளர்க்க விரும்புவார்கள். வம்பு சண்டைக்கு போக மாட்டார்கள். வந்த சண்டையை விடமாட்டார்கள். அதே மாதிரி இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு கல்லூரி பருவத்தில் வந்து காதலில் ஈடுபாடு உண்டாகும். அது நிறைவேறாவிட்டால் தங்கள் மன வாழ்க்கையில் கூட அந்த காதலை நினைத்து வருத்தப்படுவதும் மகிழ்ச்சி மகிழ்வதும் செய்வார்கள். இவர்களது அடிமனதில் வைராக்கியம் வந்து அதிகமாகவே காணப்படும். ஆகவே எதையும் எப்படியாவது செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள். பின் விளைவுகளை பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் மற்றவர் அவர்களை எடுத்துச் சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். மூல நட்சத்திரக்காரர்கள் தங்கள் பிள்ளைகளை ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடுடனும் இராணுவ கெடுபிடியோடு வளர்ப்பதற்கு விரும்புவார்கள். இதனால் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. நடுவயதுக்கு மேல் இவர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகம் ஏற்படும். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று ஆசிரமம் மடங்களில் வாழ விரும்புவார்கள். துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர்கள். தொழில்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்கள் வந்து ஆயுதம் ஏந்தி நாட்டை பாதுகாக்கக்கூடிய தொழில்களுக்கு செல்ல ஆர்வமுடையவர்கள். இராணுவம் கடற்படையில் சேர்வதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். பள்ளியில் கொண்டாடப்படும் கொடிநாள் சுதந்திர நாள் போன்றவற்றில் கலந்து கொள்ள விரும்புவார்கள். குற்றவியல் துறை இந்த பூச்சி மருந்து விற்பனை ரசாயன உரங்கள் மருந்து கடை யுனானி மருத்துவம் போன்ற துறைகள் இவர்களுக்கு சிறப்பு பலன்களை தரும். வனவிலங்கு பாதுகாப்பு தொல்லியல் துறை மொழிபெயர்ப்பு துறை நூலகம் போன்றவர்களுக்கு நல்ல வருமானத்தை பெற்றுத்தரும். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புரோகிதம் ஜோதிடம் மீன்கள் விற்பனை மனநல ஆலோசகர் குழந்தைகளுக்கான ஆயுதப்படை தயாரிப்பு ஆகிய தொழில்களை செய்தால் சிறப்பான எதிர்காலம் இவர்களுக்கு வந்து தொழில் மூலயமாக அமையும். இதை இப்போ நான் சொன்ன தொழில்களை தவிர வேறு ஏதாவது தொழில்கள் இவர்கள் செய்யும் பொழுது இவர்கள் பலதரப்பட்ட போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நேரிடும். அதே மாதிரி இவர்களுக்கு வழிபட வேண்டிய பரிகார தலங்களாக பார்க்கும் பொழுது மயிலாடுதுறை மயூரநாதர் திருக்கோயில் இது வந்து அந்த அதிதேவதையோட இந்த நட்சத்திரத்தோட அதிதேவதையோட வழிபாட்டு தலங்களாக வருகின்றது. பரிகார தலமாகவும் வருகின்றது. அதாவது இங்கே ஸ்ரீ மயூரநாதர் அம்பாள் அபயாம்பிகையோடு இணைந்து தரிசனம் தரக்கூடிய இந்த திருத்தலம். துலாஸ்நானம் முடவன் முழுக்கு ஆகியவை இங்கே பிரசித்தம். இத்தலத்தின் தலவட்சம் மாமரம். மூல நட்சத்திரக்காரர்கள் இத்தலத்திற்கு வந்து இறைவனை தரிசித்தால் சங்கடங்கள் விலகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததை வந்து மாந்துரை ஆம்ரவனநாதர் திருச்சிக்கு லால்குடிக்கு மேற்கில் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆகவே திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கோயிலை பயன்படுத்திக் கொள்ளலாம். மாந்துரை ஆம்ரவனநாதர் திருச்சியிலிருந்து லால்குடிக்கு மேற்கில் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கே சிவபெருமான் வந்து சுயம்புலிங்கமாக தோன்றி அருள்பாலிக்கின்றார். திருச்சிக்கு அருகே உள்ள பஞ்சலிங்க தலங்களில் இந்த மாந்துரையும் உண்டு. இங்கே தலபட்சமாக இருப்பது மாமரம். ஆகவே இது ஆம்ரவனம்ங்கிறது ஒரு பெயரால் பெயர் பெற்றது. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் மானுக்கு அருள் புரிந்த தலம் என்பதாலும் இது மாந்துரை என பெயர் பெற்றுள்ளது. ஆதிசங்கரரும் மிருகண்டு முனிவரும் இக்கோயிலுக்கு வந்து ஆம்ரவனேஸ்வரரை வணங்கியுள்ளார். ஆதிசங்கரர் கோஷ்டத்தில் தெற்கு நோக்கியபடி அருள்பாலிக்கின்றார். பிரகாரத்தில் வள்ளி தேவியனுடன் முருகப்பெருமான் எழுந்துரளி இருக்கின்றார். பங்குனி மாதத்தில் 3 நாட்கள் உள்ள இங்குள்ள சிவலிங்கத்தின் மீது சூரியன் நேரடியாக ஒளியை கொடுக்கின்றார். இவ்வாறு சூரியன் தனது கிரகங்களினால் இறைவனை பூசிப்பது மிக சிறப்பான ஒரு வரலாறாக கருதப்படுகின்றது. பாமணி ஆதிசேஷன் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மன்னார்குடி அருகே பாமணி ஆற்றின் கரையில் இத்தலம் அமைந்திருக்கின்றது. இத்தலத்தில் இறைவன் சுயம்புவாக தோன்றி அருள்பாலிக்கின்றார். இங்குள்ள லிங்கத்தின் மீது பார்த்திங்கன்னா பாம்பு உருவங்கள் காணப்படுவது விசேஷம். பாம்புகளை அணிந்து கொண்டதால் இவர் பாம்பணி நாதர் என்றும் நாகநாதர் என்றும் பெயர் பெற்றார். பாம்பணி என்பதே பாமணி என்ற மக்களிடையே மருவி வழங்குவதாகவும் தெரிகின்றது. இறைவியின் பெயர் ஸ்ரீ அமிர்தநாயகி. அம்பாள் சன்னதி உட்புற வாயிலை கடந்து அந்த வலப்பக்கம் உட்புற வாயிலை கடந்து சென்றால் மூலவரையை நீங்கள் தரிசனம் செய்யலாம். ஆதிசேஷன் தான் வாழும் பாதாளத்தில் இருந்து நாகநாதரை பூசிப்பதற்காக தனஞ்சயர் முனிவராக இத்தலத்தில் இருந்ததால் இத்தலத்திற்கு பாதாளேஸ்வரர் என்ற ஒரு பெயரும் உண்டு. இக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷன் மனித தலையோடும் பாம்பு உடலோடும் எழுந்தருளி சேவை செய்கின்றார். அந்தன அதாவது அனந்தன் வாசுகி தக்ஷன் கார்கோடகன்
சங்கபாலன், குலிகன், பத்மன், மகாபத்மன் ஆகிய எட்டு நாகங்களும் அதிர்ஷ்ட நாகங்கள் எனப்படுவதாக கருதப்படுகின்றது. இங்கு இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இவர்களுக்கும் ராகு மற்றும் கேது ஆகிய பாம்புகளுக்கும் தலைவனாக இருப்பவன் ஆதிசேஷன். இவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு படுக்கையாகவும் சிங்கதானமானதாகவும் நடக்கும்போது குடையாகவும் இருந்து சேவை செய்கின்றான். இத்தனை பெருமைகளை கொண்ட ஆதிசேஷன் இவர் சிவபெருமானை வழிபட்ட தலம் என்பதால் இந்த ஆலயத்திற்குள் கருவறை வந்து ஒரு புற்று இருக்கின்றது. ஆகவே மூல நட்சத்திரக்காரர்கள் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகி வாழ்வில் வசந்தம் உண்டாகும். மேலும் நாகதோஷம் இருக்கின்ற அனைவருமே வந்து வழிபடுவதற்கும் நாகதோஷ பரிகாரம் செய்து கொள்ள ஏற்ற தலமாக இது கருதப்படுகின்றது. இதேமாதிரி 1000 தலை கொண்டவன் ஆதிசேஷன், அவனே இங்கே வந்து பெருமாளை தரிசித்ததனால இங்கு நாகதோஷம், செவ்வாய் தோஷம் போன்றவற்றினால் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய தலமாக இந்த தலம் விளங்குகின்றது. மூல நட்சத்திரக்காரர்கள் இக்கோயிலுக்கு வந்து வணங்கினால் உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகள் தீரும், மன இறக்கம் குறையும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாமணி ஆதிசேஷன் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து மன்னார்குடியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது ரொம்ப மிக முக்கியமான பரிகார தலம். தயவு செய்து இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த தலத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இறக்கிற நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வசந்த நாட்கள்லாம் ஆக வேண்டும்னா இந்த பாமணி நட்சத்திர கோயிலை பிடிச்சு கொள்ளுங்கள். மற்ற ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்க்கும் பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு அந்த கோயிலில் உள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்து வணங்கினால் மூல நட்சத்திரக்காரர்கள் அத்தனை தோஷங்களும் பஞ்சாய் பறந்துவிடும். இது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆச்சால்புரம் தியாசேகர்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சால்புரம் தியாசேகர் ஆலயம் நாகை மாவட்டம் சீர்காழிக்கு அருகில் உள்ளது. கோயிலூர் மந்திரபுரீஸ்வரர் நாகை மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒர்த்தநாடு சாலை. குலசேகரப்பட்டணம் அறம்வளர்த்த நாயகி சமேத பண்டீஸ்வரர் ஆலயம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பொலிச்செலூர் அடுத்ததாக பார்க்கும் பொழுது அகத்தீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லாவரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அடுத்தது சிங்கீஸ்வரர்னு சொல்லுவாங்க, மப்பேடு சிங்கீஸ்வரர் திருவள்ளூர் மாவட்டம் சென்னையிலிருந்து தக்கோலம் சாலையில் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஸோ ஆகவே மூல நட்சத்திரக்காரர்கள் நிறைய பரிகார தலங்களை கொடுத்திருந்தாலும் இந்த பாமணிங்கிற ஒரு நட்சத்திர கோயில், அதாவது சிவனுடைய ஆதிசேஷனுடைய கோயில், ஆதிசேஷனே வந்து வணங்கியிருக்காங்கன்னா எல்லா ராகுக்கீது தோஷங்களாக இருந்தாலும் எல்லா நாகங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனே வந்து வணங்கியிருக்காங்கன்னா அப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். சூரியன் வந்து அந்தளவுக்கு அந்த லிங்கத்தின் மீது ஒரு அபிஷேகம் அர்ச்சனையும் ஆராதனையும் பொழிகின்றது. ஸோ மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு உங்களுடைய அதிதேவதை கோயிலாக வருகின்றது. நான் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கிற மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, அதிதேவதை வழிபாடு, உங்களுடைய குருதேவ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, இதுதான் உங்கள் வாழ்க்கையை வளர்க்கும். கஷ்ட காலங்களில்தான் நம்மளுடைய தெய்வங்கள் நம்மளை துணை நிற்கும். அந்த கஷ்ட காலங்களில் நீங்கள் துணை நிற்பதற்கு பதிலாக எப்பொழுதுமே வாழ்நாள் முடியும் வரை, நம்ம பிறப்பிடுத்த இந்த பூமியில் சாகும் வரை இந்த அதிதேவதைகளை தொடர்ந்து வணங்கி வரும் பொழுது நமக்கு எப்பொழுதும் ஒரு துன்பம் நேராது என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்து அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களை சந்திக்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுடைய சுவாரஸ்யமான தகவலை சந்தித்துக் கொண்டு, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் முக்கியமாக மூல நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் கல்யாணமாகவும் இருப்பாங்க, ஏதோ ஒரு கதையை சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சீக்கிரமாக கெட்டி மேளம் சத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். வாழ்க நலமுடன், குருவே சரணம்.